எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா பேசுகிறேன். இந்த வாரம் வந்து பிக்பாஸ்லேருந்து யார் வெளியேற போகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரி நடந்திருக்குன்றதை பார்ப்போம். பிக்பாஸ் நியூஸில் வந்து இந்த வாரம் வந்து நடுவில் வந்து அனன்யா வெளியேற்றப்பட்டாங்க. இந்த நாமினேஷன் வந்து ரசிகர்களுக்கு வந்து பலருக்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்தது. அனன்யா வெளியேற்றப்பட்டா வந்து இந்த வாரம் இறுதியில் வந்து எலிமினேஷன் இல்லைன்னு ஆகாது, ஆனால் இந்த வாரம் இறுதியில் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுறது. நிகழ்ச்சியிலேருந்து நாமினேட் அவங்க போட்டியாளர்களை வச்சு நமது சினி உலகம் வந்து ஒரு ஓட்டிங் பொருள் நடத்திட்டு வராங்க. இதில் வந்து மக்களாகிய நீங்கள் அளிக்கும் வாக்குகள் தான் முக்கியம். 100% 90% அது ஒத்தும் போகுது. அதாவது இதுவரை நடத்தப்பட்ட எலிமினேஷன் கூட நமது சினி உலகத்தில் வந்து முடிவு சரியாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்நிலையில் வந்து இந்த வாரம் யார் வெளியே போகிறான்னு பார்க்கலான்னு ஏற்கனவே இந்த வாரம் அனன்யா சொன்ன போயிருக்க நிலையில் வந்து ஓட்டிங் போல் ரிசல்ட் வந்து இவரை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேணான்னு விட்டுட்டாங்க. அவரை தவிர்த்துட்டு குறைவான வாக்குகள் எண்ணிக்கையில் வந்து பார்த்தா இந்த வாரம் வந்து பிக்பாஸ் வீட்டில் வந்து நிக்சன் வெளியேற்றப்படுவார்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஓட்டிங்கில் இருக்கான். அதே மாதிரி நம்ம சினி உலகம் வந்து ஓட்டிங் போல் மிகவும் வந்து குறைவான வாக்கள் நிச்சயம் தான் பெற்றிருக்காரு. இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது. அதே போல் எலிமினேஷன் இருந்தால் குல்சுரேஸ் எலிமினேட் ஆவார்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க முடியாது, நாளைக்கு என்னன்றதை பார்த்துட்டு நம்ம பேசலாம். தேங்க்யூ ஹால்.